ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கேன். நம்ம சரண்யில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம மீனாட்சி வந்துட்டு கல்லால் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு யாரா வராங்களான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே வராதனால எல்லா குடும்பமும் சேர்ந்துட்டு என்ன யாருமே வர மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன தவறு பண்ணோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முட்டலை வந்துட்டு மீனாட்சியை வெறுப்பேற்றணும், இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பக்கம் வந்துட்டு, யாரை மீனாட்சி தேடிட்டு இருக்க, யாரா வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கியா, யாரும் வரமாட்டாங்க, இது எல்லாமே ஓ முத்தியால் வந்தது, நீ இப்படி சொல்லிட்டால் மெஸ் வைக்கணும்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் இப்போ ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தல என்னமோ யாராச்சும் வருவாங்கன்னு சொன்னேன், யாருமே வரல, எல்லாமே அவனோட கெட்ட புத்தியால் வர்றது தான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு வந்துட்டு மீனாட்சி மேலே ரொம்ப பழகி தூக்கி போடுறாங்க. மீனாட்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே மீனாட்சி வந்து முத்தலுக்கிட்ட, நீ எதுக்கு இப்போ கடுப்பாக இருக்கிற, நான் இப்போ கள்ளப்பட்டில் உட்காந்துட்டேன்னு உனக்கு கடுப்பாக இருக்குதா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கூட உட்காந்துக்கோ நான் எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து எந்திச்சிடுறாங்க. எந்ததுக்கப்புறம் முத்தலை வந்துட்டு, ஐயோ ரொம்ப சீன் போடலை, நீ இப்படி பிச்சை போட்டு தான் எனக்கு இந்த கல்லாப்பில் உட்காரணும்னு சொல்லிட்டு, எனக்குன்னு ஆசை இல்லை, எனக்கு எப்படி உட்காரணும்னு தெரியும், இந்த மெஸ்ஸு இந்த ஊரை விட்டு உன்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நான் கெத்த அந்த இடத்துல வந்து உட்காடுறேன், அப்போ தெரியும் இந்த முத்தலை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீலாம்பரி வேடத்தில் அப்படியே முத்தலைக்கு எந்திச்சு போகிறாங்க. இப்படி அந்த ப்ரோமோ முடியுது. அடுத்த வாரம் ஃபுல்லாமே இப்படி விறுவிறுப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மெஸ்ஸு ரெண்டுமே ஆகாதானுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.